பிக் பாஸ் 8ல நேர்மையா விளையாடுற ஒரு பொண்ணாத நீங்க சொல்ல முடியுமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சண்டையும் போட மாட்டீங்க, சொகுசா மட்டும் உட்காந்துக்குவீங்க, மேக்கப் போட்டுக்குவீங்க, சொன்னோம்னா அழுகாச்சி குடிச்சுக்குவீங்க. எதுக்கு பிக் பாஸே என்ன சொல்றது, இந்த சீரியல்ல நடிக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டதே முத தப்புங்க. பிக் பாஸே அதை பார்த்துட்டு தான் கொளுத்தி போடுறாரு, அது புரியாம அதுக்கு மல்லு கட்டுறதுக்கு தயாரா இல்லாம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ரூமை எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறா? ஆனந்தி பேசுகிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனந்தி எல்லாம் எத்தனை பேருக்கு தான் பிடிக்குன்னே தெரியல. பெரிய மூளை இருக்கிற மாதிரியும் படித்த மாதிரியும் நினச்சிக்கிட்டு ஒரு மட்டமாக ஒரு சீப்பான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்குது. இந்த பிக் பாஸ் 8ல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பிக் பாஸ் வந்து ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று கொடுத்தாருங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பிக் பாஸ் 8க்குள்ளே எதுக்கு தான் வந்திருக்கானேன்னு தெரியல. என்னது, சொகுசாக இருக்கணும், சொகுசாக ஒரு பெட்டு வேணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது, டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் விளையாடும் அவ்வளோதான். மற்றபடி எதுக்காகவும் இந்த பிள்ளைங்க வந்த மாதிரியே தெரில. ஏதாவது பசங்க டாஸ்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே சீன் போடணும், அழுகணும், இவ்வளோதான் இந்த பொண்ணுங்க பண்ணுறதுக்கு. அதாவது முத முதன் ஒரு ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, முதல் நாள் பிக் பாஸ் வந்து மூணு பேர் படுத்துக்கிற மாதிரி ஒரு பெட் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக படுத்துக்கிற மாதிரி 9 பெட் இருக்கும். இது இந்த மாதிரி ரூம் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக எந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசாக இருக்கணும், அதனால் தனித்தனி பெட் இருக்கிற மாதிரி ரூமை சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே அந்த பக்கம் போனால் கிச்சன் இருக்குது, நம்ம சமைக்கிற மாதிரி ஆயிரும், அதனால் நம்ம அந்த ரூம் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப மூளை யூஸ் பண்ணி கசக்கி சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆனந்தி அப்படிங்கிற அந்த பொண்ணு தர்ஷா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இந்த முடிவு எடுக்கிறப்போ பசங்க வந்து நாங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா நாமினேஷன் வந்து நாங்கள் சொல்கிறப்போ எங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு வாய்மொழியாக ஒரு அக்ரிமெண்ட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் ஒத்துக்கிட்டு அடுத்து வர பெண்கள்கிட்ட வந்து நாங்கள் சமாதானம் பண்ணி நாங்கள் வந்து இருக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேர் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. சாச்சனா, ஆனந்தி, தர்ஷா, சுனிதா இவங்க எல்லாமே வந்து இந்த பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து இன்றைக்கி வந்து பசங்களை நீங்கள் நாமினேஷன் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்பாஸ் கிட்ட சொல்கிறாங்க. பிக்பாஸ் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இப்படியே உட்காந்து சோறு நின்றுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இந்த கேமும் போர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது, அதனால் இந்த இதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு ஒன்று ஒரு கீ ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி பிக்பாஸ் ரூல்ஸில் இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து இதில் பேச முடியாது, அதனால் நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு மாதிரி இருந்தவங்க எப்படா ஏதாவது ஒரு வகையில் இதை வந்து வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து பிக்பாஸ் ஒரு குழு கொடுத்துட்டாரு, இது பிக்பாஸ் ரூல்ஸ்லேயே கிடையாது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தர்ஷாவும் ஆனந்தியும் முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க தான் இந்த சொகுசாக இருக்கணுங்கிற ரூமே சூஸ் பண்ணவங்க, பெரிய மூளைக்காரங்க இந்த படிச்சு பொண்ணு ஆனந்தியெல்லாம். ஆனந்தியெல்லாம் எத்தனை பேருக்கு தான் பிடிக்குன்னே தெரியல, அது அப்பட்டமாக கேம் ஆடுது. கேம் ஆடுறது இது வந்து ஒரு கேம் ஆடுது அப்படின்னே சொல்லவே முடியாது. அது அப்படியே என்ன சொல்கிறது, பெரிய மூளை இருக்கிற மாதிரியும் படித்த மாதிரியும் நினச்சிக்கிட்டு ஒரு மட்டமாக ஒரு சீப்பான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிக்பாஸ் நாங்கள் எங்கள் பொண்ணுங்கிட்ட வந்து பேசணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒத்து வர மாட்டுறாங்க, அதனால் வந்து இந்த நாமினேஷன் வந்து நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் எங்களோட கேர்ள்ஸ் டீம் வந்து நாங்கள் கன்வின்ஸ்மெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி பிக்பாஸ் ரூல்ஸில் அது இல்லாதனால நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதனால நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறத பெண்கள்கிட்ட கேட்காம, அந்த பெண்கள் டீம்கிட்ட கேட்காமே ஆனந்தி வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணுறாங்க. அது தர்ஷாவும் ஆனந்தியும் எவ்வளோ சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். இப்போ பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, ஒரு குழு போடுறாரு, இது வந்து இதை வச்சு ஒரு சண்டையாவது போடுங்க, ஒன்றா நான் வந்து பண்ண மாட்டேன், பிக் பாஸ் ரூல்ஸ்லேயே இல்லைன்னு சண்டையாவது போடுங்க, பசங்க வந்து இல்லை நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கல்ல இப்படி வாக்கு கொடுத்துட்டு மாறலாமா அப்படின்னு ஒரு சண்டையாவது போடுங்கன்னு ஒரு குழு கொடுத்தா இவங்க வந்து உடனே இது ஒரு பிளானும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த நாமினேஷனுக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம், அது வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி வாயில் சொன்னோம், இன்றைக்கி முடியாது, வேணும்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரூமை எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறா? ஆனந்தி பேசுகிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு மட்டமான ஒரு கேரக்டரு, மட்டமான ஒரு புத்தி, மட்டமான ஒரு விளையாட்டாக தெரியலையான்னு தெரியல எனக்கு. எப்படி தான் இது இப்படி விளையாட தோணுதுன்னு தெரியல. என்ன பண்ணணும், ஒன்றும் தில்லாக வந்து முடியாது அப்படின்னு நேருக்கு நேராக சண்டை போடணும், பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாகவாது இருக்கும், பொண்ணுங்க வந்து கொஞ்சம் கெத்த சண்டையாவது போடுறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாகவாது பார்ப்பாங்க இல்லையா. நீ நேர்மையாவது நடந்துக்கணும், கொடுத்து எல்லாம் ஒரு வாக்கு, அந்த வாக்குக்கு மனசாட்சி விரோதம் இல்லாமல் நேர்மையாவது ஒத்துக்கணும், இல்லை ஒத்துக்க மாட்டேன்னா அது பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்க மாட்டேன்னு பிளானும் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கிட்டையும் வந்து நீங்களாம் வந்து உங்கள்கிட்டலாம் நாங்கள்லாம் கேட்டோம், நீங்களாம் ஒத்துக்கலின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தி ஜாக்லின்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சரி இன்றைக்காவது சொல்லிடுவாங்களா, இன்றைக்கி சொன்னோம்னா பசங்க வந்து பேசுவாங்க, அது சண்டையாவது ஆகும், ஒரு சுவாரஸ்யமாகும் அப்படின்னு பார்த்தா இது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்
அப்படின்னு தள்ளி போடுறாங்க. இது வந்து ஒன்றா சண்டையும் போட மாட்டாங்க, இல்லை கொடுத்த வாக்குக்கு கீழ்ப்படிஞ்சு அதை வந்து ஒத்துக்கிட்டு அதை தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடையாது, சண்டை போடுற தைரியம் கிடையாது. ஆனால் அழுகிறதுக்கு ரெடி, பச்சையாக நடிக்கிறதுக்கு ரெடி, சொகுசாக இருக்கிறதுக்கு ரெடி. இன்றைக்கி கொடுத்து வாக்கை மீறதுக்கு வேணும்னா அந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் மாற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னு மாற்றி பேசுறதுக்கு ரெடி. மக்களை நீங்கள் நல்லா சொல்லுங்கள், இந்த பிக்பாஸ் எயிட்டில் நேர்மையாக விளையாடுற ஒரு பொண்ணாவது நீங்கள் சொல்ல முடியுமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது முத்துக்குமரன் இருக்கிறான், விசால் இருக்காப்புல, ரஞ்சித்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, தீபக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து மனசுக்குள்ளே என்ன வச்சுருந்தாலும் ஒரு நேர்மையாக விளையாடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தெளிவாக வந்து தான் எப்படி ப்ளே பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக காட்டுறாங்க இல்லையா. இப்போ சாச்சனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது டிஸ்கஷன் ரூமில் இருக்கிறப்போ அங்கே பசங்க, இன்றைக்கி பசங்க டீமுக்குள்ளே போயிருக்குது, ஜப்ரி வந்து பொண்ணுங்க இதில் வந்திருக்கு. இப்போ பசங்க எல்லாம் என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க இந்த நாமினேஷனை பற்றி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு குழு கொடுக்குது, இந்த மாதிரி இது வந்து பிக்பாஸ் ரூல்ஸ்லேயே இல்லை, அதனால் நம்ம வந்து இது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி நம்ம எடுத்துகிட்டு பேசிட்டோம்னா நம்ம நாலு பேரும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்களே, இது மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? மக்கள் அவ்வளோ முட்டாளா? மக்களை நான் வந்து நல்லவன் கெட்டவன், அவன் மோசம், அவன் திறமையானவன், அவன் மூளைக்காரன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க? யதார்த்தமாக இருக்கிறானா, நேர்மையாக இருக்கிறானா, உண்மையாக இருக்கிறானா, அதை பார்த்தான்னு ஓட்டு போடுவீங்க? அது ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். இந்த மாதிரி தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் விளையாட தெரிஞ்சுருக்கணும் ஒன்றா, இல்லையா நேர்மையாக இருக்க தெரிஞ்சுக்கணும், இல்லை தில்லா எடுத்து ஃபேஸ் பண்ணணும், சண்டை போடணும். அம்மா அப்பா அன்றைக்கி நான் வாக்கு கொடுத்து இன்றைக்கி பண்ண முடியாதுன்னா சண்டை போடணும், அதை வந்து என்ன சொல்கிறது, சண்டை போட்டு அதை முறியடித்து ஒரு வீரமாவது ஏதாவது பண்ணணும். அப்போ வந்து மக்களுக்கு வந்து நீ மாற்றி பேசினாலும் நீ சண்டை போட்டிருக்கிற சுவாரஸ்யமாவது மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் பண்ண மாட்டீங்க, சண்டையும் போட மாட்டீங்க, சொகுசாக மட்டும் உட்காந்துக்குவீங்க, மேக்கப் போட்டுக்குவீங்க, சொன்னோம்னா அழுகாச்சி குடிச்சுக்குவீங்க. எதுக்கு பிக்பாஸே என்ன சொல்கிறது, இந்த சீரியலில் நடிக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டதே முத தப்புங்க. இப்போவே சீரியஸாக என்ன சொல்கிறது, சீரியஸாகவே சீரியலாக போயிட்டுருக்கு. பிக்பாஸே அதை பார்த்துட்டு தான் கொளுத்தி போடுறாரு, அது புரியாமல் அதுக்கு மல்லு கட்டுறதுக்கு தயாராக இல்லாமல் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இவங்க இந்த பொண்ணுங்களையெல்லாம் யார் தான் வச்சு பார்ப்பாங்கன்னு தெரியல, இந்த பிக்பாஸ் செம போர் அடிக்குதுங்க.